வணக்கம். டான் தமிழலியின் பிரதான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் போம்பியோ இலங்கைக்கு வந்தடைந்தார். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் போம்பியோ நேற்றிரவு நாட்டை வந்தடைந்துள்ளார். ஆசியாவின் 4 நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பித்த அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் போம்பியோ மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மார்க் டி எஸ்பர் ஆகியோர் நேற்று இந்தியாவிலிருந்து புறப்பட்டு இலங்கைக்கான 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தனர். இந்த விஜயத்தின் போது இலங்கை தலைவர்களையும் வெளிவிவகார அமைச்சரையும் சந்தித்து உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளார். அத்துடன் 2 நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆட்சி காலத்தில் நாட்டிற்கு வருகை தரும் அமெரிக்க உயர்மட்ட அதிகாரி மைக் போம்பியோ என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் இலங்கை விஜயம் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை என முன்னாள் ராஜதந்திரி தமரா குணநாயகம் தெரிவித்துள்ளார். சீனாவிற்கு எதிரான கூட்டணியை ஏற்படுத்துவதற்காகவே அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் போம்பியோ இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றார் என முன்னாள் ராஜதந்திரி தமரா குணநாயகம் தெரிவித்துள்ளார். சீனாவிற்கு எதிராக இலங்கை அமெரிக்காவுடன் இணைவதற்கான அழுத்தங்களை கொடுப்பதே இந்த விஜயத்தின் நோக்கம். சீனாவிற்கு எதிரான கூட்டணியை ஏற்படுத்துவது குறித்து மைக் போம்பியோ முன்னர் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வெளிவிவகார கொள்கையை அறிவித்த பின்னரே அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் தமது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளனர் என முன்னாள் ராஜதந்திரி தமரா குணநாயகம் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 8,870 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றாளர்கள் 457 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 8,870 உயர்வடைந்துள்ளது. திவளப்பட்டிய பேலையகொடு கொரோனா கொத்தணியில் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த 447 பேர் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மத்திய நிலையத்தில் 10 பேர் கொரோனா தொற்றாளர்களாக நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திவளப்பட்டியம் மற்றும் பேலியகொட கொரோனா கொத்தணியில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,396 உயர்ந்துள்ளது. தற்போது நாட்டில் 32 வைத்தியசாலைகளில் 4,808 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,043 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19 உயர்வடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேலும் சில போலீஸ் அதிகாரி பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு முதல் மேலும் 4 போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பானந்துறை வடக்கு, பானந்துறை தெற்கு, ஹோமாகம மற்றும் மொரட்டு ஆகிய பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என ராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் கமகா மாவட்டத்தில் 37 போலீஸ் பிரிவுகளிலும், கொழும்பு மாவட்டத்தில் 21 போலீஸ் பிரிவுகளிலும், குருநாகல் மாவட்டத்தில் 5 போலீஸ் பிரிவுகளிலும், களுத்துறை மாவட்டத்தில் 5 போலீஸ் பிரிவுகளிலுமாக 68 போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ளது என ராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படும் நபர்கள் உள்ள வீடுகளில் தங்கியிருப்பவர்கள் அங்கிருந்து வெளியேற முடியாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். சுகாதார அதிகாரிகளின் அறிவித்தல்களுக்கு மேலதிகமாக மற்றொரு அறிவித்தலையும் காட்சிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த அறிவித்தலுக்கு அமைய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படும் நபர்கள் உள்ள வீடுகளில் தங்கியிருப்பவர்கள் அங்கிருந்து வெளியேற முடியாது என்பதுடன் வெளிநபர்கள் அந்த வீடுகளுக்கு செல்ல முடியாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிவித்தலில் குறித்த பிரதேசத்தின் பிரதேச செயலாளர், காவல்துறை பொறுப்பதிகாரி, கிராம சேவகர் ஆகியோரின் தொலைபேசி இலக்கங்களும், குறித்த பகுதியில் ராணுவ அதிகாரி ஒருவர் இருப்பாராயின் அவரின் தொடர் விளக்கமும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இவ்வாறான நிலையில் தங்களுக்கு அவசிய தேவை ஏற்படும் நபர்கள் இந்த இலக்கங்களை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார்.
வைத்தியசாலைக்கு செல்வது தவிர்த்து ஏனைய எந்த ஒரு அவசர சந்தர்ப்பம் ஏற்படும் சமயத்திலும் அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் எனவும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் இந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன வலியுறுத்தியுள்ளார். ஆடி தொழிற்சாலையில் கொரோனா தொற்று ஏற்பட்டமை குறித்து விசாரணை மேற்கொள்ள சட்டம் அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். மினுவாங்குட ஆடி தொழிற்சாலையில் கொரோனா தொற்று ஏற்பட்டமை குறித்து விசாரணை மேற்கொள்ளுமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு சட்டம் அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். குறித்த விசாரணை அறிக்கையை இரு மாத காலப்பகுதியினுள் சமர்ப்பிக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளதாக சட்டம் அதிபரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்து செல்லும் நிலையில் நேற்றைய தினத்தில் 3 மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நேற்றைய தினத்தில் 3 மரணங்கள் பதிவாகியிருந்தன. கொழும்பு வாலித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய ஒருவரும் கொழும்பு 2 பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடைய ஒருவரும் யாழ்ல பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய ஒருவருமே நேற்றைய தினம் உயிரிழந்தவர்களாவார். இதேவேளை நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் உயிரிழந்த ஒருவரின் சடலம் கொழும்பு பொரளியில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. கொரோனா சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக சுகாதார அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் தொற்று நீக்கல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இதன்போது உறவினர்கள் எவரும் அனுமதிக்கப்படாத நிலையில் குறிப்பிட்ட சில அதிகாரிகளும் போலீசாரும் ஊழியர்களும் இணைந்து தகனம் செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி செயற்படும் மக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹனத் அறிவித்துள்ளார். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறும் பட்சத்தில் அவர்களின் சொத்துக்கள் முடக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனத் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கு முன்னால் சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக போலீசாரு விசேட உத்தரவு அடங்கிய ஸ்டிக்கர் காட்சிக்கு வைக்கப்படும். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் போலீசாரால் விடுக்கப்பட்ட சட்ட விதிமுறைகளை மீறினால் அவர்களின் அசையம் மற்றும் அசையும் சொத்துக்கள் முடக்கப்படும். உண்மையில் இந்த நோய் ஏற்படாது என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் ஐடிஎஸ் வைத்தியசாலை. முதல் கோவிட் நோயாளர் கடந்த மார்ச் மாதம் 11 தேதி இனம் காணப்பட்டார். அவர் சிகிச்சைக்காக ஐடிஎஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அன்று முதல் பலர் அங்கு அனுமதிக்கப்பட்டனர். இப்போது வைத்தியசாலைகளின் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. ஆனால் அதிகமானோர் ஐடிஎஸ் வைத்தியசாலையிலேயே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனக்கு சுகாதார பிரிவினர் அறிவித்ததன் பிரகாரம் ஐடிஎஸ் வைத்தியசாலையில் எந்த ஒரு ஊழியருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை. அதன் ரகசியம் என புதிதாக ஒன்றுமில்லை. அதுதான் முகக்கவசம் அணிதல், கைகளை சுத்தமாக வைத்திருத்தல், அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகும். அங்குதான் அநேகமான கோவிட் நோயாளிகள் உள்ளனர். எனினும் ஒரு ஊழியருக்கும் அல்லது சுகாதார பிரிவினருக்கும் இந்த நோய் பரவவில்லை. இவற்றை கடைபிடித்ததனால் இது சாத்தியமானது. அத்துடன் பொது போக்குவரத்து சேவைகளின் நாடி கொழும்பு புறக்கோட்டைக்கும் கோட்டைக்கும் செல்வதால் பயனில்லை. புறக்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் ஆகியவற்றிலிருந்து பொது போக்குவரத்து சேவைகள் நடைபெற மாட்டாது. எனவே பொதுமக்கள் அங்கு அனாவசியமாக செல்வதை தவிர்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் 27 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட காத்தான்குடியில் நேற்றைய தினம் 27 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வேலியக்கடை மீன் சந்தை கொரோனா தொற்றுடன் தொடர்புடையதாக இனம் காணப்பட்ட வாழைச்சேனியை சேர்ந்த மீனவர்களுடன் தொடர்பாளர்களாக காணப்பட்ட காத்தான்குடியைச் சேர்ந்த 5 மீனவர்கள் உட்பட கொரோனா தொற்றுக்குள்ளான மாவட்டங்களில் இருந்து காத்தான்குடிக்கு வருகை தந்த சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்கு அமைய சுய தனிமைப்படுத்தலில் இருந்த 27 பேருக்கு இந்த PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜுவல் நசீர்தீன், மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஆசாத் ஹசன் ஆகியோர் முன்னிலையில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் எம் பசீர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தாதியர்கள் இவர்களிடமிருந்து PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெற்றுக்கொண்டனர். குறித்த மாதிரிகள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட உள்ளதாக காத்தான்குடி சுகாதார அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்தன. இதன்போது காத்தான்குடி நகரசபை தவிசாளர் SH அஸ்பர் உட்பட போலீசாரும் சமூகம் அளித்திருந்தனர். கொழும்பு டேம் வீதியில் போலீஸ் நிலையத்தில் உணவகம் நடத்தி வந்தவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு டேம் வீதியில் அமைந்துள்ள போலீஸ் நிலையத்தில் உணவகம் ஒற்றி நடாத்தி வந்தவர் கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். அதனால் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் 12 போலீஸ் அதிகாரிகள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர்.
அத்துடன் கொழும்பு மட்டக்குழி சமித்புர பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சமித்புர தொடர்மாடி குடியிருப்பில் வசிக்கும் 6000 பேரை தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் விசேட பாதுகாப்பு பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர். பாணந்துறை கெசல்வத்த மீன் சந்தையில் உள்ள ஒரு ஊழியர் கொரோனா தொற்றுக்குள்ளானதாக உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து கெசல்வத்த வணிக தொகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பாணந்துறையில் அமைந்துள்ள வணிக தொகுதியானது மறு அறிவித்தல் வரை மூடப்படுவதாக பொது சுகாதார அதிகாரி உறுதிப்படுத்தினார். இதேவேளை கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட மீன் சந்தை ஊழியரின் உறவினர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வெளிவாரி பரீட்சைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அச்சம் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக வெளிவாரி பரீட்சைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரின் ஊடகப் பிரிவு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொழிற்கல்வி நிலையத்தினால் நடாத்தப்படும் வணிகமானி 3 வருட 2 அரையாண்டுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் 31 தேதி சனிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டதுடன் அதற்கான அனுமதி அட்டைகள் வழங்கும் பணியும் இடம்பெற்றது. இந்நிலையில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பரீட்சார்த்திகள் பலர் மாவட்டங்களை கடந்து வர முடியாத நிலை காணப்படுகின்றமை தொடர்பில் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தமை துணைவேந்தர் சிசிறி சத்குணராஜாவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து நிலைமைகள் சீராகும் வரை பரீட்சைகளை ஒத்திவைக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலைய பணிப்பாளருக்கு துணைவேந்தர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இதேவேளை பரீட்சை ஒத்திவைப்பு மறு திகதியிடல் பற்றிய விவரங்கள் பகிரங்க அறிவித்தல் மூலமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தின் இணையவழி தகவல்களுக்கூடாகவும் வெளியிடப்படும். இணையவழி வியாபாரம் முகாமைத்துவமான கட்கினரிக்குரிய புதிய மாணவர் தேர்வுக்கான நேர்முக தேர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நாட்களில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நடாத்தப்பட உள்ளது. இதனால் பரீட்சைகள் பற்றிய மேலதிக தகவல்களை 0212223612 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைசார் செயலாளர்களையும் வடக்கு மாகாண ஆளுநர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வடக்கு மாகாணத்துக்குட்பட்ட அனைத்து துறைசார் செயலாளர்களையும் வடக்கு மாகாண ஆளுநர் BSM சால்ஸ் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் மாகாணத்துக்குட்பட்ட அனைத்து துறைசார் செயலாளர்கள், ஆளுநரின் செயலாளர் மற்றும் பிரதம செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். துறை ரீதியான கடந்த கால செயற்பாடுகள் மற்றும் நடைமுறைப்படுத்துவதில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. இதன்போது ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிட்டு தேவையான விடயங்களை இனங்காணவும் தடையாக உள்ளவற்றை இனங்கண்டு தேவையான போது சட்ட ஆலோசனைகளை பெற்று அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வடக்கு ஆளுநர் தெரிவித்தார். வைத்தியர்களின் நாளாந்த கடமை நேரங்களை அவதானித்து இறுக்கமான மேற்பார்வையை நடைமுறைப்படுத்தும்படி நிர்வாகத்திடம் அறிவுறுத்தினார். அத்துடன் வைத்தியசாலைகளில் காணப்படும் வைத்தியர்களின் பற்றாக்குறை, வழங்கப்படவுள்ள வைத்திய நியமனங்கள், வைத்தியர்களின் விடுதி வசதி தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. ஜனாதிபதி வடக்கில் உள்ள அனைத்து ஆளணி வெற்றிடங்களையும் பூர்த்தி செய்யும்படி தெரிவித்துள்ள நிலையில் அதற்கமைவாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆளுநர் பணித்துள்ளார். இந்நிலையில் விவசாய நடவடிக்கைகள், தற்போதைய மூலதன செயற்பாடுகள், டெங்கு நோய் பரம்பல் என பலதரப்பட்ட விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டன. மட்டக்களப்பு வெள்ளாவலி மண்டூர் 37 கிராமம் நவகிரி வித்யாலய வளாகத்தில் தேடுதல் நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டூர் நவகிரி வித்யாலய வளாகத்தில் போலீசாரும் முப்படையினரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். பாடசாலை வளாகம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது முகாமாக செயற்பட்டதனால் அங்கு பொருட்கள் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குறித்த பாடசாலையில் JCP வாகனம் சகிதம் தோண்டப்பட்டு தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கல்வாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றத்தில் பெறப்பட்ட கட்டளைக்கு அமைவாக தொல்பொருள் திணைக்கள உத்தியோகர்கள், பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினரின் பங்கு பெற்றுதலுடன் வெள்ளாவலி போலீசாரினால் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நேற்று மாலை வரையில் அப்பகுதியில் தோண்டப்பட்டு தேடுதல் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் எந்தவொரு பொருட்களும் மீட்கப்படாத நிலையில் அகழ்வு நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் இடம்பெற்ற விபத்தில் காரின் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் வேக கட்டுப்பாட்டு இழந்த கார் விபத்துக்குள்ளானதில் காரின் சாரதி உயிரிழந்துள்ளார்.
அச்சிவேலி பகுதியிலிருந்து ராசவீதி ஊடாக பயணித்துக் கொண்டிருந்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து மின் கம்பத்துடன் மோதியுள்ளது. இதனால் சம்பவ இடத்திலேயே காரின் சாரதி உயிரிழந்துள்ளார். இதில் வசாவலான் பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய தனபாலசிங்கம் லக்ஷதீபன் உயிரிழந்துள்ளதுடன் அவருடன் பயணம் செய்த 23 வயதுடைய சிவன் சரளதீபன் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.